வணக்கம் நண்பா. ரொம்ப நாளாக நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்துட்டு அதை நம்மளோட ஃப்ரெண்டாக தான் நம்ம பார்ப்போம். ஒரு மொபைல் ஆகட்டும், இல்லை வந்துட்டு லேப்டாப் ஆகட்டும், இல்லை எது வேணா ஆகட்டும், பமி மாதிரி ஒரு ஆளாக கூட ஆகட்டும், அதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டாக தான் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூடவே இருக்கிற, என் கூடவே இருக்க போகிற ஒரு பொருளை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லி சொல்லலாம், என்னோட ஒரு புது ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதை தான் இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்மளோட புது ஃப்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோ இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் இருக்கான்னு சொல்லி சொல்லலாம். இருக்கான், ஓகேவா? இதைத்தான் வந்துட்டு இப்போ நம்ம தலை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். யாரு நான் முதலே சொல்லிடுறேன், ஒரு ட்ராவல் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இனிமேல் வந்துட்டு நம்ம நிறைய ட்ராவல் பண்ண போகிறோம் சுவையில் உள்ளாகிற சேனலுக்காக. நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன், நான் அந்த சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை பண்ணணும்னு சொல்லி நினைக்கிற ஒரு விஷயம் இப்போ தான் வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம், ஓகேவா? முதல்ல இதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். தலை இதை கூடி அன்பாக்ஸ் பண்ணுங்க. தலை ரெடியா? ரொம்ப கேவலமா இருக்கு. அடி உள்ள பாத்தீங்கன்னா அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்லலாம். வருக வருக என உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஸோ இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட புது ஃப்ரெண்டு. அப்படியே வை. இதை நாங்கள் வாங்கினதுக்கான ரீசனே வந்துட்டு ஒரு சில பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் சுஹைல் வ்ளாகர் சேனலில் வந்துட்டு நாங்கள் ரிவீல் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ அதுக்காக இதை வந்துட்டு டிராவல் பேக்னு சொல்லி நினச்சிடாதீங்க. ஆக்சுவலாக இது டிராவல் பேக் கிடையாது, இது ஒரு கேஜெட் ஹோல்டிங் பேக், ஓகேவா? இதுக்குள்ளே கேமரா வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு லேப்டாப் வச்சுக்கலாம், ரெண்டு லேப்டாப் பக்கம் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் வேற என்ன வச்சுக்கலாம், கேஜெட்ஸ், மெமரி கார்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே கொடுத்துருக்காங்க. மெயினாக நான் கேமராக்காக வாங்கினேன். என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கேமரா இருக்குது, ரெண்டு மூணு கேமராவும் அப்பப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவேன். அந்த கேமரா எல்லாத்தையும் வந்துட்டு இதுக்குள்ளே தூக்கி அள்ளி போட்டு கொண்டு போயிட்டே இருக்கலாம்னு சொல்லி சொல்லேன். இப்போ இதை பிரித்து பேகை வந்துட்டு ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன். அது போக ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக்கில் இருக்குது, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அந்த கவரை ஓப்பன் பண்ணுங்கள். அமேசானில் வாங்கினது இதுதான் பேக். அந்த கம்பார்ட்மென்ட் காட்டு, நல்லா இருக்குல? சூப்பரா இருக்கு. அந்த நீ அந்த குவாலிட்டி பார்த்தத தான செகண்ட் டைம் வாங்குனது? ஆமா, ஃபர்ஸ்டோட அந்த குவாலிட்டி பார்த்ததுக்கு அப்புறமா தான் செகண்ட் டைம் வாங்குனோம் சொல்லி சொல்லலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லா கேமரா கம்பார்ட்மெண்ட்ஸ். இதுக்குள்ள வந்துட்டு இப்ப நான் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிற அந்த குட்டி கேமரா வச்சுக்கலாம், இங்க ஒரு பெரிய கேமரா வச்சுக்கலாம், லென்ஸ் வச்சுக்கலாம், இங்க ஒரு கேமரா வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் இங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த கேமரா பாடி வச்சுக்கலாம், இல்ல கேமரா வந்துட்டு நம்ம லென்ஸோடவே இந்த இடத்துல வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இங்கே இருக்கு ஒரு ராக் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மெமரி கார்ட்ஸு, சில ஒயரு, அதுக்கப்புறம் இது எஸ் பென்னு இல்லை நார்மல் பென்னு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வச்சுக்கலாம். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ண இங்கே இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நேராக வந்து நம்ம அந்த கம்பார்ட்மெண்ட்டை இங்கேருந்து பார்க்கலாம். ஸோ கேமரா வந்துட்டு நம்ம இங்கேருந்து மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறோம், இது ஓப்பன் பண்ணி எல்லாரும் வந்துட்டு உள்ள இருக்கிற லென்ஸு கேமராலாம் பார்த்துருவாங்கன்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா இதை மட்டும் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமராவை எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது போக இதுக்குள்ளே வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லாம் இதுக்குள்ளே வச்சே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள இதோட பேக்கோட வந்துச்சுன்னு சொல்லி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு அங்கேயே வந்துட்டு இந்த ப்ளஸ் இந்த க்ராஸ் ஐக்கானும் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த க்ராஸ் ஐக்கான் இருக்குது இங்கே இது உள்ள. ஸோ அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம கேமரா நினையாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக கேமராக்காக ஒரு ரெயின் கோட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு வயர்ஸ் நம்மளால் வச்சுக்கிற மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு லைனாக சின்ன 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 கம்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைனாக கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக வந்துட்டு மெமரி கார்ட்ஸ்க்காக. இங்கே பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஒரு மெமரி கார்டு தூக்கி சொருகி வச்சிருக்கேன், ஓகேவா? இந்த மாதிரி மெமரி கார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இங்கே அதே மாதிரி கொடுத்துருங்க, சின்ன சின்ன யூஎஸ்பிஸ் எல்லாம் அதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மெயினான இடம் எங்கடாது, இது ஓப்பன் பண்ணி இந்த ஜிப் ஓப்பன் பண்ணு இங்கே இருக்கு. ஸோ இந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது மெயின் கம்பார்ட்மெண்ட்டு. உள்ளே வந்துட்டு இந்த இடத்துல ஒரு டேப் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் இங்கே ஒரு லேப்டாப் வச்சுக்கலாம், இல்லை இங்கே ஒரு மேக் புக் வச்சுக்கலாம், இந்த இடத்துல ஒரு லேப்டாப் வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு இந்த பேட்டரி சாரி அந்த சார்ஜரு சார்ஜிங் கேபிள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வச்சுக்கலாம். ஸோ கீழே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரெயின் கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக் நினையாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு பேக்கோட ரெயின் கோட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பேக்கோடது மட்டும் கிடையாது, நம்மளும் சேர்ந்து போட்டுக்கலாம். நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம அப்படியே போட்டு போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம எங்கேயா நடந்து போகிறப்போ பேக்லாம் நினையாது. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போகலாம். இந்த ஜிப்பையும் போட்டோம் அப்படின்னா நம்மளும் நினைய மாட்டோம், பேக்கும் நினைய மாட்டோம். எப்படி இல்லை சமையல் இருக்கோம் பார்த்தீங்களா, ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. நினையாது, நீயும் நினையாது.
ஸோ இந்த பேக்கில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவ்வளோ தான். இது வந்து நான் வாங்கினது வந்துட்டு கேமரா வைக்கிறதுக்காக வாங்குது. ஸோ கேமரா எல்லாமே நம்ம தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வாங்குது. இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. இதுதான் நான் இது எங்கள் பிளாக்ஷிப்லேருந்து நான் வாங்கிட்டு வந்து போய் பார்த்தீங்கன்னா இதை பற்றி வீடியோ பண்ணணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து பண்ணுறதுக்காக டைம் கிடைக்கலாம்னு சொல்லி சொல்லலாம். இதுக்குள்ள எக்ஸ்ட்ராஆர்டினரி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொடுத்துருக்காங்க. முதல்ல இதுல இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு செம ஃபீச்சர் இருக்கு, அதை உங்களுக்கு காட்டுறேன். எடுத்தவனே பாத்தீங்க அப்படின்னா பிராண்டோட லோகோ இங்க கொடுத்துருக்காங்க, பாக்குறதுக்கே செமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு இப்படி பின்னாடி முதல்ல போய்க்கலாம். ஸோ பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெயின் கோட் வைக்கிறதுக்கு, அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்டு கிட்டு, இதெல்லாமே வந்துட்டு பின்னாடி இங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருந்துச்சு. ஸோ இங்க என்ன போட்டுக்கலாம், இந்த குப்பை இங்கே போட்டுக்கோங்க, ட்ராஷ் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த டிக்கெட்ஸ், chewing gum, சாக்லேட் கவர்ஸ் எல்லாம் இது ஃபுல்லாக போட்டு அதெல்லாம் வந்துட்டு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்துட்டு யூஎஸ்பி சார்ஜ் பண்ணுறதுக்கான போர்ட் இருக்குது. ஸோ இதுக்குள்ள நம்ம போட்டு பவர் பேங்கை தூக்கி இதுக்குள்ள நம்ம குத்தி வச்சுட்டோம், இதுக்குள்ள ஒரு யூஎஸ்பி போட்டிருக்கு பாருங்க. ஸோ குத்தி அப்படி இதை ஜிப்பை வந்துட்டு நம்ம மூடி வச்சுட்டோம் அப்படின்னா இதுலேருந்து நம்ம வந்துட்டு வயரை குத்தி நம்ம ஃபோனை சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த சைடில் ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்காக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு நான் ட்ரைபாட் வச்சிருக்கேன், செல்ஃபி ஸ்டிக்கை வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா காட்டினதை விட கொஞ்சம் சின்னதாக சின்னதான் நான் ஃபஸ்ட்டு காட்டினதை விட ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு, குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும். இந்த கீழே பார்த்தீங்க அப்படின்னா எந்த பேக்லையுமே பார்க்காத ஒரு டெக்ஸ்சரை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 6-7 மாதமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது இது யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போது நம்ம இத்தனை நேரமா நான் ஸ்பெஷல் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, இந்த ஸ்பெஷல் ஐட்டம் காட்டிடலாம். சவுண்ட் பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஒரு ஆன்டி தெஃப்ட் பேக். இது யாராவது நம்ம பேக்குள்ளேருந்து இதை ஏதாவது எடுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க அப்படின்னா ஆன் த ஸ்பாட் வந்துட்டு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஓப்பன் பண்ணு. அதே மாதிரி பேக் வந்துட்டு தொடர்ந்து ஒரு 45 seconds ஓப்பனில் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். நான் இது வரைக்கும் அதை நான் செக் பண்ணதில்லை, ஆனால் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்துட்டு கீ கீ கீன்னு சொல்லி பில்ல அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஓப்பன் பண்ணி அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கு பாருங்க. ஓகே, நின்றுச்சு. ஸோ இதை நிறுத்துறக்காக ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அது பண்ணால் போது நின்றோம். இந்த இடத்துல வந்துட்டு இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஏதாவது நம்ம வச்சுக்கலாம், அந்த சூட்கேஸ் பழைய கால சூட் கேஸ்லாம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி உள்ள என்னோடய சார்ஜஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே ஏதாவது பென்னு, எஸ் பென்ஸு, இல்லை ஏதாவது ஒரு கேஜெட்டு, இந்த இடத்துல ஏதாவது கேஜெட்டு. நான் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த இடத்துல மேக்புக் வைப்பேன், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப் நான் வைப்பேன். அதுக்கப்புறம் சார்ஜஸ் எல்லாம் இதுக்குள்ளே நான் போட்டுக்குவேன். ஸோ இப்படி தான் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அது போக இந்த ஜிப்பு எப்படி அலாரம் அடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த ஜிப்புக்கு கீழே இருக்கு, நான் அப்படி காட்டுறேன். ஸோ இந்த ஜிப்பு இங்கே இருப்பாருங்க, அண்ட் ஆர்டிக் ஃபாக்ஸ் அப்படிங்கிற அந்த லோகோவோடு இருக்குது. இந்த ஜிப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுவும் இந்த ஜிப்லேயே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், மொத்தமாக ரெண்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஜிப்லேயே ஒன்று கொடுத்துருக்காங்க, இதை நம்ம சார்ஜ் பண்ண தேவையில்லை. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அலாரம் அடிக்கிறதுக்காக மெயின் ரீசனாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதை வந்துட்டு நம்ம ஒன்ஸ் நம்ம சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட அப்படியே நமக்கு லாங் லாஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் இப்போ வரைக்கும் நான் இதை பெருசாக சார்ஜ் பண்ணதே கிடையாது. என்கிட்ட இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் பக்கமாச்சு. 6-7 மாதமாக சார்ஜ் பண்ணாமல் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அது அப்போது அந்த பிராண்டு நம்மக்கிட்ட கொடுக்குறப்ப சார்ஜ் பண்ணி கொடுத்தது தான். இப்போ வரைக்கும் இது இப்படியே தான் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இவனுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட், மெயினாக இத்தனை நாள் இந்த பேக் இருந்துச்சு, இனிமேலும் இந்த பேக் இருக்கும். ஓகேவா, கேமராலாம் எடுத்துகிட்டு போகிறக்காக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக் வாங்கியிருக்கேன். ஸோ இவனுக்கு தான் வந்துட்டு எங்களோட ஒரு ஒன் ஆஃப் த க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதோட லிங்க் பேக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பேக் இருக்கும். நான் ஸ்கூல் காலேஜெலாம் படிக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் நான் ரிமூவ் பண்ணவே மாட்டேன், எப்போவுமே பேக் வந்துட்டு என் தோளிலே இருக்கும். இப்போ தான் ரீசெண்ட் டேஸாக வந்துட்டு நான் பேக் போடாமல் இருக்கேன். பமியை மீட் பண்ண போகிறப்போவும் என் தோளில் எப்பவுமே பேக் இருக்கும், எப்பவுமே பேக்கோடு தான் போவேன். ஸோ எனக்கு வந்துட்டு பேக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதோட லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் தான், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழில் கற்போம், தமிழை காப்போம்.